ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு அருமையான கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கேரட் ஜூஸ்னால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜூஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பால் ப்ளஸ் சக்கரை மிக்ஸ் பண்ணி எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் அந்த ஃப்ளேவர் கேரட்டாக இருக்கட்டும், மற்ற எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஒரிஜினல் ஃப்ளேவர் வேணும்னா அதில் பால் மிக்ஸ் பண்ணாமல் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கேரட் வந்து ஒரிஜினல் ஃப்ளேவரில் ரொம்பவே ஹெல்த்தாகவும் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கேரட் ஜூஸ் செமையான டேஸ்ட்டில் இருக்கும். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பால் மிக்ஸ் பண்ணுற சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு பால் டேஸ்ட் பிடிக்காதவங்க இருந்தீங்கனாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்துமல்லி தலை, அரை எலுமிச்சு பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கேரட்டு உங்களுக்கு தேவையான கலவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு அதில் கழுவிட்டு தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தலை தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே இருக்கிற அந்த தண்டு பகுதி மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ எந்த அளவுக்கு ஜூஸ் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவருக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி தலை தண்டு வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது எலுமிச்சு பழம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப எலுமிச்சு பழம் விட்டுறக்கூடாது, அது லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா லெமன், இஞ்சி, கொத்தமல்லி தலையோட தண்டு, கேரட்டை வந்து கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஜார் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஃபில்டர் ஜார் இல்லைனா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம வடிதட்டு வச்சு வடிகட்டிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தண்டு போட்டுக்கோங்க. அதேமாதிரி கேரட்டை வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஞ்சி துண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஜூஸ் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றிக்கிங்க. ரொம்ப உங்களுக்கு திக்காக வேணும் தண்ணி கம்மியாக ஊற்றிங்க. பரவாயில்ல, கொஞ்சம் போல் எனக்கு தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு பால் டேஸ்ட்டு பிடிக்குனா அந்த தண்ணிக்கு பதில் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு பால் டேஸ்ட்டு பிடிக்காதனால நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஐஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், வடிதட்டு வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் அந்த கேரட்டோட ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு இருக்கும். நம்ம கொத்தமல்லி தலையோட அந்த இது தான் ஸ்டெம்பு தான் போட்டிருக்கோம், அந்த தண்டு தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, நல்ல ஃப்ளேவரில் செமையாக இருக்கும். இஞ்சி ப்ளஸ் அந்த கொத்தமல்லி தலை நம்மளுக்கு கேரட் எல்லாமே ராவாக இருக்கிறனால செமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் வந்து தேன் வந்து கலந்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேரட்டில் இருக்கிற இனிப்பே போதும். அதனால் வந்து நான் லெமன் மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு புளிப்பு சுவை அவ்வளோக்கு பிடிக்காதனால லெமன் ஜூஸ் கம்மியாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னால சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ மேக் பண்ணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சில்வர் டம்ளர் வச்சிருக்கும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் செம்மையாக தெரியுது. இதே கனடா டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கூட ரெண்டு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஆகிடும். ஸோ இது வந்து சம்மர் சீசன் மட்டும் கிடையாது, எல்லா சீசன்லையும் வந்து ஹெல்த் ட்ரிங்காக சில பேர் வந்து கேரட் ஜூஸ் மேக் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான அருமையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க். ஸோ இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?